நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடிவந்த கோழியன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் அது மட்டும் இல்லைங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் இப்பொழுது நான் மகர ராசி பார்க்க போகிறோம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அது சிறப்பான ஒரு நிலைதான் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் வந்து ராசியில் வந்து சனி பகவானோடு இணைவது என்பது சரியில்லாத ஒரு சூழல் ஏதாவது பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் பிரச்சனைகள் வரலாம் அவமானங்கள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் ஏதா பிரச்சனை இருக்கலாம் இப்போ ஃபைனான்ஸ் ரீதியாக எதா மறந்து போயிருக்கலாம் நீங்கள் இப்படி அரசு அலுவலக நிமித்தமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலைகளில் நீங்கள் உங்கள் மறதியால் ஏதா பிரச்சனைகள் கூட வரலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு சூரியன் ராசியில் இருப்பதால் இந்த மகர ராசி என்பர்கள் அதுவும் எட்டுக்குடையவன் ராசியில் இருந்த அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பட வேண்டிய சூழல் வரும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் நல்லாவே இருக்குது பாருங்கள் ரெண்டில் குரு சுக்கரன் இருக்கார் லட்சுமி கடாட்சி நிறைந்த ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ரெண்டுலேயும் சுக்கரன் இருக்கார் அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு வரவு பொருள் வரவு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள் வங்கி வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிறுவனங்கள் அதுவும் செல்ஃப் ஃபைனான்ஸ் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் தங்கம் அதாவது ஆபரணங்கள் ஜுவல்லரி ஷாப் ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து இந்த துணிக்கடையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது மூன்றாம் இடம் குரு இருப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப மிகுதி ஏற்பட போகிறது பொருளாதாரத்தில் அளவு கிடந்த வருமானம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் அப்போ தொழில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஏற்கனவே இந்த ராசி அன்பர்கள் கடும் உழைப்பாளிகள் அப்போது அங்கே கேது இருந்து சனி பார்க்குறார் பத்தாம் இடத்தை அப்போ டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்ல சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு பயனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு லெபோரியஸ் இருக்கும் வேலை பலு இருக்கும் அவ்வளோதான் பனிச்சுமை அதிகம் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நாலாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது மேஷ ராகு மேடான ராகு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வண்டி வாகனங்களை வச்சு சவாரிகள் அதாவது பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கிடைச்சியில் பாதியில் நின்று போய் அது பழுதடியோ பழுது பார்க்கக்கூடிய செலவுகினங்கள் வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் நீங்கள் வேலை பார்க்குற நட்பு வட்டாரம் சொந்த சொந்தம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுக்கு இப்பொழுது ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற மேல போயிட்டு வருவீங்க மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது தான தர்மங்கள் செய்வீர்கள் நண்பனைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ப பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு எண்ணி இசையில் ஈடுதல் தொட்டதெல்லாம் துளங்கும் தொடாததெல்லாம் கூட துணங்கும் செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மொத்தத்தில் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பனிரெண்டாம் இடத்தில் புத பகவான் இருப்பதால் மைத்துனர் தாய்மாவன் வழியில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் அது கூட சுப செலவுகளே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்